குணமும் சின்ன சின்ன கோபமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது குரு பயிற்சி அதாவது விகாரி வருடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதிக்கு ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்தில் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலாபலங்களை சிம்ம ராசிக்கு பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்திற்கு இந்த குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அற்புதமான அமைப்பு அதாவது சிறப்பு அப்படிங்கறது வாயில சொல்ல வேண்டியது இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை அதிகமாகவே கொடுப்பார் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய ஆட்சி பெற்ற சொந்த வீடாக அதாவது குரு பகவானுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராட்சியில் ஆட்சி பலத்தோடு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு அதுவும் சனி பகவானோடும் கேது பகவானோடும் சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடும் இருந்துகிட்டு இருக்கிறாரு பயப்பட வேண்டாம் இந்த குரு பயிற்சியாக கூடிய இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் கூட சந்திர பகவானோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சுக்கர பகவானோடு இணைஞ்சு இருக்கிறது அற்புதமான சிறப்பு நல்லதொரு ஒரு பொழிவு ஏற்படும் சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட பிரபல்யமான மனுஷனாக வளம் வருவதற்குண்டான முயற்சிகளும் கடந்த காலங்களில் எடுத்த நல்ல முயற்சிகளுக்கு உண்டான பலன்களும் பலிதமும் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே அமையும் அளவுக்கு குரு பகவான் நல்ல அம்சத்தோடு வம்ச விருத்தியோடு அமர்ந்திருக்கிறாங்க அஞ்சாம் இடத்துல அதாவது இந்த குரு பகவானுடைய சிறப்புகளை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே பொதுவாக அஞ்சல ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு குரு குரு பகவான் பயிற்சியாக வந்தது அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படி அப்படிங்கிறத சங்ககால பாடல் நமக்கு சிறுமையாக அதாவது சிறு அளவில் உணர்த்தி வச்சிருக்குது அந்த வகையில் தேவகுரு ஐந்தில் வந்தால் தேக நலன் சீராகும் ஆவல்களும் நிறைவேறும் ஆதரவு கரம் கூடும் நா வசைத்தால் கேட்பார்கள் நாடெல்லாம் புகழ் பரவுங்கிற விஷயத்தை நமக்கு சங்ககால பாடல் சொல்லி வச்சிருக்குது இந்த அஞ்சல குரு இருக்கும் பொழுது உடல் ரீதியான வகையில் எவ்வளவுதான் ரோதனை அதாவது மன வேதனையும் ரணவேதனையும் இருந்துன்னு வைங்களே அந்த ரணவேத வேதனையும் மனவேதனையும் அடி ஒளியோடு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பஞ்சம் இல்லாமல் கொடுப்பாருங்க அதே சமயம் நீங்கள் எதிர்கால திட்டங்கள் வச்சுட்டு இருக்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரியான ஒரு பொருள் வாங்கணும் இந்த மாதிரியான ஒரு நிலம் வாங்கணும் இந்த மாதிரியான ஒரு வீடு வாங்கணும் இந்த மாதிரியான ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் இந்த மாதிரியான ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரியான ஒரு வெளிநாட்டு பயணம் வச்சுக்கணுங்கிற பல்வேறு விதமான எண்ணங்கள் இருக்கும் இல்லையா அந்த எண்ணங்கள் படிப்படியாக அதை நிறைவேறக்கூடிய பாக்கியத்தையும் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு நிச்சயமாகவே கொடுப்பாருங்க அதே மாதிரி உங்களுடைய சொல்லுக்கு குடும்பத்தில் மதிப்பு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை செவிசாய்த்து கேட்கக்கூடிய சிறப்பு அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கூடிய ஒரு சூழ்நிலை இதை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவாரு பொதுவாகவே இன்னைக்கு வீடுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னேறமா நம்ம கடன் இல்லாமல் இருக்கிறோமா நாம் நல்லா இருக்கிறோமா அப்படிங்கிறத விட பக்கத்து வீட்டில் நம்மளை விட நல்லா ஒருத்தருக்குறாரு பக்கத்து வீட்டில் ஒருவர் வந்து டூ வீலர் வச்சிருந்தாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வீலர் வாங்கிட்டாரு அப்படிங்கிற அந்த ஆதங்கமும் அந்த ஏக்கமும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய பக்கத்து வீட்டில் எந்த மாதிரியான வாகனம் வாங்கினாலும் எந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதற்கு மேலான உன்னத வாழ்க்கையை நிச்சயமாக கொடுப்பாருங்க இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைய பேருக்கு நிறைவேறும் ஒரு சில பேர் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமடத்தில் வந்துகிட்டு இருப்பாங்க அதாவது நம்ம பார்த்து அரசியலில் சேர்த்து விட்டவங்களை இன்றைக்கி பெரிய பெரிய ஆளாக வந்துட்டாங்க நம்ம வந்து சாதாரணமாக வந்துட்டு இருக்கிறோமே நமக்கு நல்லது நடக்காதான்னு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக திடீர் நன்மை அல்லது திடீர் பிரபல்யம் அல்லது திடீர் உயர்மட்டம் அதாவது அடிமட்டத்தில் உள்ள உங்களுக்கு உயர்மட்டத்தில் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே இந்த குரு பயிற்சியில் சந்திக்க முடியும் குரு பகவான் தன்னுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்றிருந்தால் கூட அதாவது குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தால் கூட ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அதாவது சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக சிம்ம ராசியின் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால பல்வேறு வகையில் வெறும் பண வரவு இல்லை பாக்கியம் வேணும் இல்லையா ஆடம்பரமான வாகனம் வாங்கினாலும் அதில் வந்து நிம்மதியாக உட்கார்ந்துட்டு போகணும் நிம்மதியான ஒரு பாட்டு கேட்கணும் அல்லது நிம்மதியான சவாரி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குமில்லையா அந்த மாதிரி பாக்கியங்களை திருமணத்தில் உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் திருமணம் முடிஞ்சவர்களுக்கு புத்திர பாக்கியம் அம்மா அப்பா கூட ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய தகுதிக்கு மேலான நபரோடு சேரக்கூடிய பழகக்கூடிய அதாவது அவங்களோடு சேர்ந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் வெளிநாட்டு பயணங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் நல்லதொரு அமைப்பு சாதாரண மாணவர்கள் கூட கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் இந்த குரு பயிற்சியில் அதே குரு பகவான் வந்து தன்னுடைய ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தை பார்க்கிறது அற்புதமான சிறப்பு கலஸ்தர ஸ்தானத்தை அதுவும் வந்து சப்தமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு குரு பகவான் சத்தமில்லாத வெற்றிகளை நிச்சயமாகவே கொடுப்பார் குறிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் முடிவு பண்ணி நின்று போன திருமணங்கள் தடைபட்ட திருமணங்கள் இந்த காலத்தில் கண்டிப்பாக நடந்தேறும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வரன் அதாவது திருமணம் அமையுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகளை நிறையாகவே சந்திக்க முடியும் அதற்கும் மேலாக ஆட்சி பெற்ற இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறது அற்புதமான சிறப்பு அதாவது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது உபஜெய லாபஸ்தானத்தை பார்க்குறது ஜென்ம ராசியை பார்க்குறது இந்த மாதிரியான திரிகோண இடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய உங்களை வந்து ரோல் மாடலை எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரபல்யங்களையும் மிகப்பெரிய அமைப்புகளையும் பட்டம் பதவி சம்பந்தப்பட்ட அரசியல் திட்டங்களையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குது பயப்பட வேண்டாம் இந்த குரு பகவான் அதாவது கோச்சார ரீதியாக இந்த மாதிரியான குரு பகவான் இந்த குரு பயிற்சி இந்த மாதிரியான நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது புறம் இருந்தால் கூட ஒரு புறம் உண்மையாக இருந்தால் கூட அதைவிட இன்னொரு ஆழமான உண்மை என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் இந்த குரு பகவான் எந்த மாதிரியான அமைப்பு எந்த மாதிரியான ஒரு ஸ்தான பலம் வாங்கி வந்திருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி கோச்சார பலன் மாடும் மாறும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தை வந்து நீங்கள் முழுமையாக பெறணும் அப்படின்னாலோ குருவுடைய திருவருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னாலோ சிம்ம ராசியை சேர்ந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பஞ்சமி திதி வரும்பொழுது அரச இலையில் ஐந்து விளக்கேற்றி அதாவது அரச மரத்து இலையில் ஐந்து அகல் விளக்கு ஏற்றி ஆறுமுகப் பெருமான வழிபாடு வச்சுக்கலாம் அதே சமயம் அனுதினமும் ஆதித்த வழிபாடு வச்சுக்கிறது நல்லது எந்த அதாவது தினமும் உங்களுக்கு வந்து வழிபாடு வச்சுக்க முடியல ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரிய வழிபாடு வச்சுக்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு கவலைப்பட வேண்டாங்க பஞ்சம திதி வரக்கூடிய அந்த நாளில் ஆதித்ய வழிபாடு வச்சுக்கிட்டு அதாவது அதிகாலை நேரத்தில் ஆதித்ய வழிபாடு சூரிய உதய நேரத்தில் ஆதித்ய வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கப்பறம் அரச இலையில் ஐந்து அகல் விளக்கு ஏற்றி அழகு பெருமானாகிய முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அதிகமாகவே அடைய முடியும் அந்த மாதிரியான ஆதாயங்களும் அனுகூலங்களும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லக்கூடிய அதாவது கோச்சாரப்படி கணித்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த நற்பலன்கள் நிறைய பேருக்கு அப்படியே நடக்கும் கடந்த காலத்தில் அப்படியே நடந்ததுனால நிறைய பேர் பாராட்டு கொடுத்துருந்தீங்க எண்ணிக்கையில் இல்லாத சொல்ல முடியாத அளவுக்கு பாராட்டு கொடுத்த நீங்களில் வந்து ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அளவுக்கு எனக்கு நடக்கலையே அப்ப ஜாதகம் உண்மையா சாஸ்திரம் உண்மையான்னு கேட்டிருந்தீங்க அந்த பாக்கியவான்களை மதிச்சு இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது கோச்சார ரீதியாக குரு பயிற்சியை கணித்து சொல்லக்கூடிய இந்த பயிற்சிக்கான பலன்கள் நிச்சயமாக அற்புதமாக அப்படியே நடக்கும் ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கோச்சாரப்படி குரு பகவான் தற்பொழுது தனுசு ராசியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு அம்சத்தை வச்சு இந்த குரு பயிற்சி பலன் நாம் சொல்லியிருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த பூமியில் நீங்கள் பிறக்கும் பொழுது ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே குரு பகவான் எந்த ராசியில் எந்த அம்சத்தில் எந்த வலிமையோடு எந்த ஆதிபத்தியத்தோடு இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும் உதாரணமாக ஜாதகத்தில் யோகம் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த யோகம் அதி யோகமாக இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தோஷங்கள் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த தோஷங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செஞ்சுக்கும் பொழுது தான் இந்த குரு பயிற்சியினுடைய மகிழ்ச்சியை வளர்ச்சியை நீங்கள் பூரணமாக அணிவிக்க முடியும் பத்தாம் பொதுவாக எனக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை யாரும் சொல்ல வேண்டியது கிடையாதுங்க எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வந்து அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை மனுஷாளுக்கும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் ஆன்மீகமும் சாஸ்திரமும் ஜோதிடமும் இருந்துகிட்டு இருக்குது எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது நிச்சயமாக நல்லவங்க பிழைக்க முடியுங்கிற ஒரு நன்மையோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கடந்த காலங்களோட வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நல்லது நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நல்லது நடந்தது ஒரு சில பேர் நேரில் சந்திக்க வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரு அன்பர் என்னுடைய ஜாதகத்தை அதாவது வெளிநாட்டு வெளிநாட்டு அன்பர் ஒருவர் அவருடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கும் பொழுது அவருக்கு ஜாதகத்தில் நான் சொல்லும் பொழுது போதாத காலமாக ஆகாத நேரமா இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் இந்த வழிபாடு வச்சுக்கணும் அல்லது இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவர் என்னை கேட்ட கேள்வி குரு பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடியது நீங்க சொன்னது வந்து என்னுடைய ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இப்ப ஜாதகம் பார்க்கும் பொழுது கெடுதல் வரும்னு சொல்றீங்களே இதை நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு அவர் வச்சுக்கல இருந்தாலும் மறைமுகமாக தேவையில்லாத ஒரு தொந்தரவு அது நோய் தொந்தரவு அல்லது மருத்துவ செலவு வரும் நம்ம சொல்லியிருந்ததை மட்டும் அவர் ஞாபகம் வச்சிருந்தார் இருந்தாருங்க அதே மாதிரி அவர் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் வாங்கி சாப்பிட்ருக்காரு கடையில் ஒரு பேக்கரியில் மிச்சர் வாங்கி சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற பின்னு வந்து அதாவது இந்த ஸ்டேப்லர் பின் இருக்குது இல்லையா அது மிக்சரில் இருந்துருக்குது இவர் வேகமாக சாப்பிடும் பொழுது அந்த பின் வந்து மேல் கடவாயில் அதாவது மேல் பல்லில் மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் சாதாரணமாக அவர் எடுத்து விட்டுட்டு அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்து விட்டு விட்டுருக்காரு ஆனால் இருந்தாலும் அந்த மேலில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்டேப்பேர் பின்னு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அவருக்கு வந்து ஒரு நோயை அதாவது மிகப்பெரிய ரணவெளியை ஏற்படுத்தி அதற்காக மருத்துவ செலவு இரண்டு பல் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுத்துருக்குது இது வெள்ளம் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இது அத்தனையுமே இந்த ஒரு கிரகமாகிய குரு பயிற்சியை வைத்து மட்டுமே சொல்ல முடியாது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு பகவான் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளுக்கேற்ப தன்மை சுப அசுப தன்மைகள் மாறுபடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பக்குவத்தோடும் நிச்சயத்தோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றைக்குமே சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயமும் பொய்யாக போனதில்லை விஷயத்தையும் இந்த நேரத்தில் உண்மைப்படுத்த விரும்புகிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் ராஜயோகம் டாக்டர் கே ராம்